என் வாழ்க்கையை இந்த மருந்து மாத்திரை ஊசி இப்படி வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கையை நான் ரொம்ப வெறுக்கிறேன். ஆரோக்கியமான வாழ்க்கையை நான் வாழணும், எல்லார மாதிரியும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ நிறைய மாத்திரை மருந்துகளை எடுத்து ஹெல்த் இஷ்யூஸால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ பெஸ்ட்டான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு பவி நியூட்ரிஷன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நிறைய டேப்லெட்ஸுங்களாம் எடுத்து ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய உடல் உறுப்புகளை இழந்துட்டு வராங்க. அது அவங்களுக்கு நல்லா தெரியும், இருந்தாலும் டேப்லெட்லேருந்து ரிலீஃப் ஆக முடியல அப்படின்ட்டு ரொம்பமாக மருந்து மாத்திரைகளால் அவதிப்படுறவங்களுக்கு இந்த ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் மூலமா நாங்கள் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வரோம். ஸோ அவங்க இந்த நியூட்ரிஷன் மூலமா அவங்க லைஃப் ஸ்டைலும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க லைஃபே சேஞ்ச் ஆகிருக்கு. உங்களுக்கும் இந்த நியூட்ரிஷன் மூலமா நல்ல ஹெல்த் ரிசல்ட் எங்களால் கைட் பண்ண முடியும். ஸோ ஹெர்பலைஃப் ஃபாலோ பண்ணோம் இன்ட்ரெஸ்டாக உள்ளவங்களாக இருக்கீங்களா, நீங்கள் கண்டிப்பாக டிஸ்பிளேயில் தெரியுற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ வெல்கம் டு பவி நியூட்ரிஷன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டீட்டெயிலாக எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த உடல் எடை எதனால் அதிகரிக்கிறது, அந்த அதிகரித்த உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் எப்படி குறைக்கிறது, இந்த மாதிரி டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட், உங்களுடைய வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்துக்கிற உணவுகள் தாங்க. வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொன்னோடனே உடனே எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, கேலரி கம்மியாக சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன இந்த கேலரி அப்படின்னு தெரியாமையே நிறைய பேர் இருக்காங்க. கேலரின்னா ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் சாப்பிட்ற உணவில் இருக்கிற சக்தியை தான் கேலரின்றது. ஸோ நம்ம எடுத்துக்கிற புரதம், கார்போஹைட்ரேட், கொழுப்பு, வைட்டமின்ஸ், மினரல்ஸ், நார்ச்சத்து, இது எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு ஒரு சக்தியை கொடுக்குது. அந்த சக்தியை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கேலரின்னு சொல்கிறோம். இப்போது நீங்கள் ஒரு ஆரோக்கியமான ஆணாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு 2500 கேலரி ஒரு நாளைக்கு தேவை. அதுவே நீங்கள் ஒரு உமனாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு 2000 கேலரி போதும். ஸோ ஒரு நாளைக்கு எடுத்துக்கிற கேலரியை நம்ம கரெக்டான பேஸில் ஆக்டிவிட்டியோடு இருந்து எனர்ஜியை சேவ் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, அதாவது எந்த ஒரு உடல் உழைப்புமே இல்லாமல் ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறோம் அப்படின்னன்னா, அங்கே கேலரி பேர்ன் ஆகாது, அது எல்லாமே கொழுப்பாக மாதிரி நம்ம உடலில் தங்கிடும். அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டெய்லி பேஸில் அதே கேலரியை இன்டேக் பண்ணும்போது அதுதான் நமக்கு ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஃபேட்டில் 2 விதமான ஃபேட் இருக்குது, நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்பு. நல்ல கொழுப்பாக இருந்துச்சுன்னா நம்ம உடம்பு சரியாதப்போ அந்த கொழுப்பெல்லாம் பேர்ன் ஆகி நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் வராமல் நம்ம காப்பாற்றும். அதுவே சேகரிக்கப்படுற கொழுப்பு எல்லாமே ஒரு கெட்ட கொழுப்பாக இருக்கும்போது, ஸோ அது நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம், நுரையீரல் பிரச்சனை, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். கொழுப்பு மட்டும் நம்ம பாடியில் தேங்க விட்டோன்னா அதோட ஆபத்தான ஒன்று எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். இதனால தான் பார்த்திங்கன்னா நமக்கு பாடியோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். முக்கியமாக பார்த்திங்கன்னா, நிறைய டேப்லெட் இன்டேக் பண்ணுறதுனால தான் வெயிட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சென்சஸ் சொல்கிறாங்க. ஸோ அதுலேருந்து மெயினாக நம்ம ஆரோக்கியமான மெத்தடில் வாழணும்னா, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு போகணுன்னா, நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய உணவுகளை தான் நம்ம உட்கொள்ளணும். அவங்க ஒரு வேளையாவது கீரைகள், பழங்கள், வெந்த கிழங்கு வகைகள் இப்படி சாப்பிட்டு அவங்க ஒரு வேளை உணவை கழித்தாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், 3 வேளையுமே இட்லி, தோசை, சாதம், இப்படி எல்லாமே கார்போஹைட்ரேட்டாக நிறைய இன்டேக் பண்ணுறதுனால, ஸோ எந்த அளவுக்கு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மேலே நம்ம பிரியமாக இருக்கோமோ அந்தளவுக்கு நோய்கள் நம்மளை தாக்கிட்டுருக்கு. ஸோ நம்ம ஹெல்த்தியாக வாழணும்னா, நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட மாதிரி பழங்களை நிறைய விரும்பி சாப்பிடணும். முக்கியமாக உடற்பயிற்சி கண்டிப்பாக நம்ம டெய்லி பேஸில் எடுத்துக்கணும். வெயிட் குறைக்கணும் சிம்பிளாக சொன்னேன்னா ஒன்றுமே இல்லைங்க. 1 மணி நேரம் வாக் பண்ணுங்கள், கொஞ்சமாக உணவு கட்டுப்பாடு வச்சுக்கோங்க, வாரத்துக்குள்ளே 1 நாளாவது வெளியே சாப்பிட்டுக்கோங்க, மற்ற நாள் வீட்லேயே சமைச்சு சாப்பிடுங்க. இப்படி சாப்பிட்டீங்கன்னாவே நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணி, ஹெர்பலைஃப் மூலமா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா மறக்காமல் டிஸ்பிளே இருக்க காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ வியூவர்ஸ்.